எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்குள்ள வீடியோவில் மாமாஎர்த் அப்படின்னு உள்ள பிராண்டோட ஹைட்ராக்ளோ சிசி க்ரீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ராடக்டோட அவுட்டர் பேக்கேஜிங் இப்படி தான் இருக்குது. ப்ராடக்ட்டை பற்றி உள்ள எல்லா டீட்டெயிலும் பேக்கிங்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் விட்டமின் சியும் இருக்குது, ஹைலரானிக் ஆசிடும் இருக்குது, அது மட்டும் இல்லை எஸ்பிஎஃப் 30 இருக்குது. இந்த சிசி க்ரீமில் டோட்டலாக 3 ஷேட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. நான் லாஸ்ட்டு ஷேடு வாங்கியிருக்கிறேன், 03 ஹனி அப்படின்னு உள்ள ஷேடு. ப்ராடக்ட்டை ஸ்கின்ல அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கின்னை நல்லபடியாக ஃபேஸ் வாஷ் யூஸ் செஞ்சு கிளீன் செஞ்சுக்கோங்க. அதுக்கு பிறகு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் செய்யுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிசி க்ரீம் ஆகட்டும், ஃபவுண்டேஷன் ஆகட்டும், எஸ்பிஎஃப் இருக்குது அப்படின்னு கொடுத்து இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எஸ்பிஎஃப் அப்ளை பண்ணுறது நல்லது, சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறது நல்லது. ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை செஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் யூஸ் செய்யுங்க. நல்ல ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னா சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக எஸ்பிஎஃப் 50 இருக்கிறது மாதிரிலாம் யூஸ் செஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து வெயில் எதுவுமே போகலை, ஏர் கண்டிஷனரில் தான் இருக்கிறீங்க, ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் இருக்கிற நேரம் ரொம்ப வெயில் உங்கள் மேலே படாது அப்படின்னா சிசி கிரீம்ல இருக்கிற எஸ்பிஎஃப் உங்களுக்கு போதுமானதா இருக்கும். ப்ராடக்ட்டை யூஸ் செய்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ப்ரைமர் யூஸ் செய்யுங்க. நான் ப்ரைமர் யூஸ் செய்யாமல் வியர் டெஸ்ட்டுக்காக இந்த ப்ராடக்ட் அப்ளை செஞ்சேன். டைரெக்டாக ஸ்கின்னில் அதாவது மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் அப்புறமா இந்த சிசி க்ரீம் அப்ளை செஞ்சுக்கிட்டேன். எனக்கு வந்து பிரேக் அவுட் ப்ராப்ளம் வந்துருச்சு. ஏன்னா என்னோட ஸ்கின்னுக்கு ப்ரைமர் இல்லாமல் எந்த ஒரு ஃபவுண்டேஷன் மிக்ஸான ப்ராடக்ட்டை யூஸ் செய்கிறனால கண்டிப்பாக பிரேக் அவுட் ப்ராப்ளம் வரும். இருந்தாலும் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு உள்ள இதில் அப்ளை செஞ்சு பார்த்தேன், ஆனால் ஒத்துக்கலை. ஓகேவா? அதனால் கண்டிப்பாக ப்ரைமர் யூஸ் செஞ்சு பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் ப்ரைமர் யூஸ் செய்கிற நேரம் எந்த ஒரு பிரேக் அவுட்ஸ் ப்ராப்ளமும் வரலை. நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்க்குற நேரம் ட்ராப்பர் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. ட்ராப்பரில் சிசி க்ரீம் எடுத்து ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை செஞ்சுட்டேன். ஃபிங்கர் வச்சு பிளெண்டு செஞ்சுக்கலாம். ஏன்னா பியூட்டி பிளெண்டர் யூஸ் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் வேஸ்ட்டாக தான் போவோம், கவரேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஏன்னா ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவரேஜ் வந்து அதிகமாக கிடைக்கும். சிசி க்ரீமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் கவரேஜ் வந்து கிடைக்கும். ஃபேஸில் டார்க் ஸ்பாட் இருந்துச்சுன்னா கவர் பண்ணாது, நமக்கு விசிபிளாக தெரியும். ஆனால் அந்த டார்க் ஸ்பாட்டு ஒரு 0.5% அளவு நமக்கு ஹைட் ஆகும். ஓகேவா? வேறு வந்து தெரியும். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கவரேஜ் வேணும் அப்படின்னா கன்சீலர் யூஸ் செய்ய வேண்டியது இருக்கும். டெய்லி வேருக்கு ஸ்கின் நல்லா க்ளோவாக தெரிகிறது மாதிரி, நம்மளோட ரியலான ஸ்கின்னை விட பெட்டர் ஸ்கின்னாக தெரியணும் அப்படின்னா சிசி க்ரீம் யூஸ் செஞ்சுக்கலாம். 03 ஷேடு என்னோட ஸ்கின்னுக்கு நல்லா இருக்குது, ஆஷியா எதுவுமே இல்லை. நல்லபடியாக ஃபிங்கர் வச்சே பிளெண்டு செஞ்சுக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக நல்ல அழகாக பிளெண்ட் ஆகுது. ஆனால் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், ரொம்ப திக் இல்லை. இருந்தாலும் நம்ம பிளெண்டு ஈஸியாக வந்து செஞ்சுக்கலாம். ஸ்கின்னில் நல்ல ஒரு க்ளோ இருக்குது. ஓகேவா? உங்களோட ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா காம்பாக்ட் வச்சு எதுவுமே செட் பண்ண வேண்டாம். உங்களோட ஸ்கின் ஆயிலியான ஸ்கின் அப்படின்னா கண்டிப்பாக காம்பாக்ட் வச்சு செட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வாங்கியிருக்கிறதான் இருக்கிறதுலே டார்க் ஷேடு. ஓகேவா? ஹனின்னு உள்ள ஷேடு. இதை விட ஒரு டார்க் ஷேடெல்லாம் ப்ராடக்ட் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாரும் யூஸ் செய்கிறது மாதிரி இருக்கும். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மீடியம் ஸ்கின் டோனுக்கு யூஸ் செய்கிறது மாதிரி தான் இருக்குது. 5 hours எல்லாம் நான் வச்சு பார்த்துட்டேன், அந்த க்ளோ எப்போதுமே ஸ்கின்ல இருக்குது. ஓகேவா? அந்த நல்ல ஒரு க்ளோ, ஹெல்த்தியான க்ளோ தெரியுது. ஆனால் ப்ராடக்ட் என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை செய்கிற நேரம் ஒரு கவரேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 3 hours, 4 hours ஆகிற நேரம் அந்த கவரேஜ் கொஞ்சம் ஃபேட் ஆகி இருக்கிறது மாதிரி இருக்குது. டார்க் ஸ்பாட்டு கொஞ்சம் கூட விசிபிளாக வந்து தெரியுது, ஆனால் அந்த க்ளோ மட்டும் மாறவே இல்லை, அப்படியே இருக்குது. சூப்பர் சூப்பரான க்ளோ, நல்ல ப்ராடக்ட்டு தான். ஷேடு மட்டும் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இதில் 30 ml ப்ராடக்ட் இருக்குது, 649 rupees கொடுக்குறாங்க. ப்ராடக்டோட பேக்கேஜிங் கிளாஸ் பேக்கேஜிங், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேக்கேஜிங். ப்ராடக்ட் பிளாஸ்டிக்கில் வர நேரம் உங்களுக்கு சன்லைட் படுகிற நேரம் அந்த ஹீட்டுனாலலாம் ப்ராடக்டோட தன்மை வந்து மாறும். ஆனால் அதே இது உங்களுக்கு கிளாஸில் கொடுத்தாங்க அப்படின்னா ப்ராடக்ட் கெட்டு போகாது, நல்லபடியாக இருக்கும். ஓகேவா? கடைசி வரைக்கும் யூஸ் செய்கிற நேரம் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டாக இருக்கும். எனக்கு கிளாஸ் பேக்கேஜிங் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியில் தான் இருந்தாலும் ப்ராடக்ட் நல்லதாக இருக்கும். ஓகேவா? இதில் விட்டமின் சி இருக்குது, ஹைலரானிக் ஆசிட் இருக்குது. விட்டமின் சினால நம்மளோட ஸ்கின் வந்து பிரைட்னிங் ஆகும். ஆனால் நீங்கள் அது மாதிரி பெனிஃபிட் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு உள்ள பர்பஸோடு நீங்கள் யூஸ் செய்ய வேண்டாம். ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கவரேஜ், ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்குறது மாதிரி உள்ள ஒரு சிசி க்ரீம் டெய்லி வேருக்கு தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து யூஸ் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.